இப்ப இந்த மாதிரி கேள்வி வந்தா பாருங்க, இப்ப எப்படி வேண்டா, சோ ஒரே அச்சுல ரெண்டு வில்லைகளை வைக்கிறோம், இதுல ஒரு குவிவு வில்லை இருக்கு, செங்கால இன்னொரு குவிவு வில்லை இருக்கு. சோ இதுல குவிய நீளம் வந்து 15 சென்டிமீட்டர். இப்ப நான் 20 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு பொருளை வைக்கிறேன். சோ குவிய நீளம் 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு பொருளை வைக்கிறேன். இப்ப இது 70 சென்டிமீட்டர், இது இந்த குவிய நிலம் 5 சென்டிமீட்டர். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இறுதி பிம்பத்தின் நிலை யாது? கேள்வி, இறுதி பிம்பத்தின் நிலை யாது? இப்ப என்னது, முதல்ல இந்த வில்லைக்கு இது பொருள், இந்த வில்லைக்கு இது பொருள். அப்ப இப்ப பொருள் தூரம் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். அப்ப இதுக்குரிய பிம்பம் ஒன்று உருவாகும் தானே? அப்ப இங்க பொருள்ல இருந்து போறாரு, இப்ப பிம்பத்துல போகணும். அப்ப நம்ம முதல்ல பிம்பத்தை கண்டுபிடிக்கும், இந்த பாதையை கண்டினியூ பண்றதுக்கு பிம்பத்தை கண்டுபிடிக்க போறோம். இப்ப எப்படி பிம்பத்தை கண்டுபிடிக்கிறீங்க? பிம்பத்துடன் காணும் பொருத்துடன் 20, இங்க பேப்பரோட இருக்கிற பக்கம் பிளஸ் அங்கெல்லாம் வாங்கிடுச்சு. அப்ப 1/20 சமன் குவிய நேரம் 15, அது சமாந்தரம் அப்புறம் அங்கெல்லாம் குவியும், -1/50. இப்ப இதே கால கொண்டு வரும், 1/20 - 1/50. அப்ப இந்த மென் போமாசி 60 போமாசி, இங்க 3 - 4, அப்ப 1 என்ன பார்க்கணும், சரி எழுதி கொள்ளலாம். செலிமீட்டர் -60 என்னங்க வரும், இது 70 அல்ல. அப்ப இதுக்குள்ள ஒரு புள்ளியில வரும்போது பிம்பம், அப்ப இதுல பிம்பம் 60 வருது, இந்த மேல்பிம்பம் இது 60 சென்டிமீட்டர். அப்ப இப்ப இந்த கதிர் என்ன செய்யும், அந்த பிம்பத்துக்குள்ள போற மாதிரி போகும். இப்ப இது பாருங்க, இந்த கதிரை இந்த பிம்பத்துக்குள்ள போற மாதிரி போதெல்லாம் போய் இப்ப இந்த திசையில படுது. இப்ப இதுக்குள்ள போறது இங்க இருந்து போய் அங்க வில்லையில படுது. அப்ப இந்த வில்லைக்கு இது போறோம், இதுல இருந்து போற கதிர அடங்கப்படுது. அப்ப இந்த வில்லைக்கு இது போறோம், எவ்வளவு தூரத்துல இருக்குது? இவ்வளவு 70, இது 60, 10 சென்டிமீட்டர். இந்த தூரம் 10 சென்டிமீட்டர் என்றா, இது குவிய நிலம் 5. அப்ப குவிய நிலத்துல 2 மடங்கு, 2f இருக்குது. அப்ப இந்த 2f 10 இருக்குதுன்னா இறுதி இஞ்சல ஒரு பிம்பம் வரும், 2f அடுத்த பக்கம் வரும். அப்ப இந்த 10 என்ன, இந்த பக்கம் 10 வரும், அது கல்குலேஷன் இல்லாம கண்டுபிடிக்கிறது. அப்ப இங்க 10 சென்டிமீட்டர் வரும். அப்ப இப்ப இந்த கதிர் என்ன செய்யும், அந்த பிம்பத்துக்குள்ளால போகணும், என் பொருள் இருந்து வர்றது பிம்பத்துக்குள்ளால போகணும். இப்ப இந்த கதிர் எழுதி போயிட்டு, அப்படி இனி ஒரு முறிவு நடக்காது, முறிவோ தெளிப்போ நடக்காது. அப்ப எது இறுதி பிம்பம்? அந்த கதிர் கதிர்சியா உருவாக்கின பிம்பம் தான் இறுதி பிம்பம். அப்ப இது இதுதான் இறுதி பிம்பம். அப்ப அந்த இறுதி பிம்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா தான் இந்த கதிர்கள், இந்த கதை இல்லாம செய்யலாம் செய்யலாம், ஆனா இருந்த ஈஸியா செய்யலாம். இது எது கடைசி என்றதை இங்க கண்டாச்சு, இது போயிட்டா. அப்ப இதுதான் கடைசி. ஓகே, சோ இங்க எத்தனை பிம்பம் உள்ளது? 2 பிம்பம். இந்த இதுதான் இறுதி பிம்பம். அப்ப இறுதி பிம்பம் அங்க இருக்கு, 5 சென்டிமீட்டர் குவிய நிலம் உள்ள புதிய விலைக்கு வலப்பக்கத்துல 10 சென்டிமீட்டர். இல்ல பேர் வந்தா L1 L2 வலப்பக்கத்தில் 10 சென்டிமீட்டரில் உருவாகும். ஓகே, எக்ஸாம்பிள் 6
அப்படி ரெண்டு குவியல் இருக்குது. சோ இங்க 30 சென்டிமீட்டர் இல்ல 40 சென்டிமீட்டர், இதுல ஒரு பொருளை வச்சா இறுதி பிம்பத்தின் நிலை என்ன? முதல் கேள்வி இறுதி பிம்பத்தின் நிலைய காணும். சரி, சோ முதல்ல இந்த பொருள்ல இருந்து ஒரு கதிர் போகும், இது எங்க பிம்பத்தை உருவாக்கும் பார்க்கணும். இந்த கதிர்படம் கிடைக்கும் பதிச்சு கேள்விப்படுவா. நீங்க இதை மிதித்து நல்லா மேலும் தெரிஞ்சீங்கன்னா என்ன நடக்கும்னா உயரம் கூட குறைவுக்கு போயிடும். சமாந்தரமா இங்க 40 இல்லையா. சோ இங்க ஒரு இடத்துல பிம்பம் வர்ற மாதிரி வந்து கொள்ளும். இது என்ன பிம்பம்? ஏன்னா மாய பிம்பம். ஏன் இவர் அந்த பிம்பத்தை நோக்கி கதிர் வரும். இந்த பிம்பத்தை நோக்கி கதிர் வரும், ஆனா பிம்பத்துல போவா. நீங்க ரெண்டு தான் சந்தி கேட்டுவான். ஏன் இந்த வில்ல திரும்பி முடிஞ்சிடும். இப்ப இது எவ்வளவு வரும்? 40. சோ இது நான் படிப்புகள் சொல்லியிருந்த கவனமா இருக்கணும். இந்த குவியத்தை நோக்கி வர்றது சமாந்தரமா போக மட்டும் பார்க்கக்கூடாது, அது குறிப்பு இல்லை. இங்க குவியத்தை நோக்கி வருது, இது இன்னும் இருக்கும் முன்னுக்கு எல்லோருக்கும். அப்ப மெய்வி தொருவாக்கு மாயப்போகுது இந்த குவியம் இல்லை. அவ திருவி என்ன செய்யணும்? வில்லச்சூத்திரத்தை போட்டு பிம்பத்துறத கண்டு. அப்ப எழுத்துக்கு போடுவீங்க பிம்பத்துரம். இது மெய்ப்பொருள் இங்கால பக்கம், இது மாயப்பொருள் அல்ல. மெய்ப்பொருள் இங்கால இருக்கு, இங்கால பிளஸ் அங்கால மைனஸ். அப்ப பிம்பத்துரம் காணும், பொருள் தூரம் சயனாவது. அப்ப 1/4 குவிய நிலம் -1/4. இது பிளஸ் ஆனது அங்கால ஒண்ணுவோ 1/7 -1/40 -1/40. அப்ப -2/40 அவ்வளவு 1/20. அப்ப V7 -20 சென்டிமீட்டர் வருது. L2 இருந்து 20 சென்டிமீட்டர் வலம், L2 வலப்பக்கமா 20 சென்டிமீட்டர். இப்ப இது குவியல் இல்ல, அது குவியல 30 சென்டிமீட்டர். இப்ப 120 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு பொருளை வைக்கிறான். இங்க உள்ள பக்கம் தலை வடி வச்சு. அப்ப இப்ப என்ன இறுதி பிம்பத்தின் நிலையா? எங்க இறுதி பிம்பம் உருவாகும்ன்றதுதான் கேள்வி. இப்ப வேணுமா இந்த முதலாவது வில்லைக்கு வில்லை போட்டு பிம்பத்தை கண்டுபிடிக்கிறேன். இதுல இருந்து ஒரு கதிர் போனா அது பிம்பத்துல போகணும். அப்ப முதல் பிம்பத்துறதை கண்டுபிடிப்பான். இப்ப குவி வில்லைக்கு போடுறேன், 1/V -1/1 போட்டா பிம்பத்தூரம் காணணும், பொருத்தூரம் 120, அது பிளஸ் ஆயிடு. அப்ப 1/120 குவியெல்லாம் சமாந்தரமா போறது இங்க குவி மைனஸ் ஆயிடு. சோ -1/120 -1/5. அப்ப 120 போமாசிங்கன்னா 1/4, அப்ப 3/3 120 வி எவ்வளவு வரும்? 40 சென்டிமீட்டர். இப்ப 40 என்ன இந்த பக்கம், இது 50 அல்ல 40 இருக்க. அவ ஒரு திருத்தம் இருந்தா
இப்ப இந்த கதர் என்ன செய்யும்? அந்த பிம்பத்துக்குள்ள போகும். இப்ப இந்த தலவாடிக்கு இது பொருள். என் பொருள் என்ன கதர் போகுது? அப்ப இந்த தலவாடிக்கு இது பொருள். அப்ப பிம்பம் அங்க உருவாகும். உங்களுக்கு தெரியும் தலவாடியில பொருள் சுரம் சம பிம்பத்துடன். இப்ப இது 40 அல்ல, அப்ப இது 10 சென்டிமீட்டர். அப்ப பிம்பம் அங்க உருவாகும். சோமாய பிம்பம் 10 சென்டிமீட்டர்ல உருவாகும். அது இப்ப தெரிகிறது என்ன செய்யும்? இப்ப தலையிலிருந்து தெரி எங்க பிம்பத்தில இருந்து வர்ற மாதிரி வருவாங்க. அப்ப இந்த பிம்பம் இதுல இருந்து வர்ற மாதிரி தெரிச்சு. இப்ப இந்த கதிர் வந்து இந்த குவிவில் படுது. அப்ப இந்த குவிவில் இது பொருள். இதை படிங்க, எங்க இருந்து வருது? இந்த புள்ளில இருந்து வருது. அப்ப இது பொருள். அப்ப இந்த குவிவு இல்லைக்கு இது இப்ப பொருள். அப்ப இது பொருள் என்ன? பிம்பம் அங்க உருவாகும். இப்ப பொருள் துறவு இல்லை. இப்ப இதுக்கு பொருள் துறவு இங்க 60 40 10 50 10 60 அப்படி 60 என்ன 2F. அப்ப இந்த கல்குலேட் பண்ண தேவை. இப்ப 2F இருக்குது என்ன? பிம்பம் இங்க 2F உருவாகும். அப்ப இவ 60 உருவாகும். 60 என்னதுதானே? அப்ப பிம்பம் அங்க வரும்போது இது இல்ல தலைகள் பிம்பம், அதே அளவான பிம்பம் இப்படி உருவம் 60. கதிரை என்ன செய்யும்? இதுல இருந்து இப்படி போனதை போய் அப்ப எது இருந்து பிம்பம்? இதுக்கு மேல ஒரு பிம்பம் இல்லை, இது கதிர் போய். இந்த மாதிரி கேள்விதான் இந்த கதிர் படத்தின் பிரியோசனம். ஏன் உங்க கதிர் வழியால போகும் வரைக்கும் நீங்க கண்டினியூவா கறிக்கொள்ள வர வேண்டியது. இப்படி போகுது, இப்படி வருது, வந்து இதோட வழியாக. அப்ப எத்தனை பிம்பம் உருவாயிருக்கு? இதுல ஒரு பிம்பம் உருவாச்சு, ஐ ஒன் மெய் பிம்பம். இங்க ஒரு பிம்பம் உருவாச்சு, ஐ டூ மாய பிம்பம். இதுல ஒரு பிம்பம் உருவாயிருக்கு, ஐ த்ரீ திருப்பி மெய் பிம்பம். அப்ப மூன்று பிம்பம் உருவாயிரு. அப்ப இறுதியா உருவாகிற பிம்பம் இது எங்க இருக்கு? இது L1, இது L2 அண்டா, M1 அண்டா. இது M1 எடுப்போம், இது லென்ஸ் மிரர். அப்ப விம்மெல்லுக்கு அல்ல வில்லைக்கு இடப்பக்கமா 60 சென்டிமீட்டர் இருக்கும். இப்ப இந்த வில்லை இருக்குது குவியலிடம் 10 சென்டிமீட்டர். இப்ப இறுதி பிம்பத்தின நிலை என்ன? அதன் கேள்வி. இப்ப இறுதி பிம்பத்தின நிலை என்ன? இப்ப நாங்கள் முதல் கேள்வி செய்த மாதிரி பார்ப்போம். இப்ப இதுல இருந்து கதிர் வருது, ஓவில இருந்து ஒரு கதிர் வந்து பண்றது என்ன செய்யும்? பிம்பத்துக்குள்ளால போகணும். இப்ப பிம்பம் வந்த அதை கண்டுபிடிக்கணும். சோ வில்லுக்கு சிதறம் போடுவோம், 1/V - 1/U = 1. சோ பிம்பத் தூரம் காணும், பொருள் தூரம் பிளஸ் ஐ, சோ பிளஸ் 15 1/15, குவியல் -1/10. இப்ப இதனால ஒண்ணு வேணா 1/V = 1/15 - 1/10. அப்ப 30 கோமதி எடுத்தீங்கன்னா 2 சயம் உண்டு, சயம் உண்டு. அப்ப வீசமன வரும் சயம் 30 சென்டிமீட்டர். இப்ப சயம் 30 என்றது ஓ சரியா இந்த இடத்துல வருது இல்லையா? இது இந்த இடத்துல வருது பிம்பா. ஓகே பரவாயில்ல சார், இதுக்கு பின்னால வர்ற மாதிரி தந்தோம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துச்சு. ஓகே இப்ப இந்த இடத்துல வந்த என்ன நடக்கும்? இப்ப தலவாடிக்கு பொருள் தூரம் 0, அப்ப பிம்ப தூரம் 0, அதே இடத்துல பிம்பம் உருவாகும். அப்ப என்ன திருப்பி அங்க இருந்து வருது தெரிச்சு, அதுலயே இருந்து தெரிக்கும். அப்ப இப்ப இங்க 15 வச்சா 30 வருதுன்னா, 30 வச்சா பொருள் பிம்பம் திருப்பி அங்க வரும். அப்ப இங்க பழைய இடத்துக்கு வந்து சேருங்க. அப்ப இதுல வரும் இறுதி பிம்பம். இப்ப திருப்பி கிளம்பு நட தேவைன்னா என்னது? இங்க இருந்து வர்றது, சோ 15 வச்ச பிம்பம் 30 உருவாது, 30 இருந்து வர்றது பிம்பம் 15 உருவாது. அப்ப அது அப்படியே இருக்கு. சரி.